ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மினி ஜாங்கிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்குறேன். மெஷர்மெண்ட் பாருங்கள். ஸோ ஒரு கப்பு உளுந்தை நான் தண்ணியில் சோக் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. ஸோ அந்த உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம நசுக்குனிங்கன்னா தெரியும். ஸோ நல்லா சாஃப்டாக ஊறிட்டு, ஸோ 1.5 மணி நேரம் நான் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு வந்து உளுந்து, நல்ல குவாலிட்டியான உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த உளுந்து வந்து நான் 1.5 மணி நேரம் நான் ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் வந்து 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, நான் இதில் தான் எடுத்துருக்கிறேன் மெஷர்மெண்ட்டு. 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ஆரஞ்சு ஃபுட் கலர். நான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு மேலேயே டஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நான் இருக்குது பாருங்கள். ஸோ ஆரஞ்சு ஃபுட் கலர். ஸோ இது ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா தான் அந்த கலர் வரும் நம்மளுக்கு. ஒரு வேளை உங்களுக்கு அந்த கலர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒயிட் கலர்லே பண்ணலாம். ஸோ நான் கலர் கொஞ்சோண்டு போட்டு பண்ண போகிறேன். இதுக்கு சுகர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/2 kg எடுக்கணும். ஸோ இது ஒரு 250 ml கப், இந்த மாதிரி கப்பு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா இதோடைய மெஷர்மெண்ட்டு பாருங்கள், 250, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 கப்பு நான் இருக்குது பாருங்கள், தெரியுதா பாருங்கள், 250 போட்டிருக்கு பாருங்கள் இதில். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேபி கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஸோ இது வந்து 240 ml கப். இதில் நான் 2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன் குமியல் லட்டு, பாருங்கள் இந்த அளவு. ஸோ 1/2 kg வேணும், 1/2 kg சுகர் 1 கப் மாவுக்கு. அதாவது இந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தோம். ஸோ இதே கப்பில் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறோம். இதுக்கு ஸ்வீட் வந்து நமக்கு வந்து 1/2 kg, அதாவது இப்போ நம்ம குடிக்கிற டம்ளர் வந்து 200 ml இருக்கும். ஸோ அந்த டம்ளரில் நீங்கள் 2 கப் எடுத்துகிட்டு கூட ஒரு 1/2 கப் எடுங்க. ஸோ இது எப்படி பண்ணணுங்கிறத நான் காட்டித்தரேன். ஒரு பிஞ்ச் வந்து இதில் வந்து 7 கப் போடணும். ஸோ இதை மிக்சியில் நல்ல நைஸாக பேஸ்ட்டு மாதிரி வெண்ணெய் மாதிரி ஆட்டணும். ஆட்டிட்டு அது எப்படி வருங்கிறத நான் காட்டுறேன். தண்ணி ஆக்கக்கூடாது மிக்சியில். ஃபஸ்ட்டு வந்து இந்த உளுந்து மட்டும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆட்டிட்டு வந்துடுங்க. பார்க்கலாம். பாருங்கள், நான் சுகர் சிரப்பு பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த ஜாங்கிரிக்கு. ஸோ சுகர் சிரப்பு எப்படின்னா, நான் 1/2 kg சுகரை உள்ளே போட்டுட்டேன். ஒரு கப்பும் கூட ஒரு 1/2 கப் தண்ணி உள்ளே விட்டுருக்குறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் அப்படியே நல்ல சுகர் உருகி வரட்டும். இது பாகு பதம் எதுவுமே வர வேண்டாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாங்கிரிக்கு எப்படின்னா, இந்த சுகர் சிரப்பு இருக்குல்ல, நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி எடுத்திங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம குலாப் ஜாமுன் பண்ணுவோம்ல, இந்த ஒரு மாதிரி வழுக்கு பதம், அதாவது உங்களுக்கு வந்து லேஸ் பிசு பிசுப்பு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த பிசு பிசுப்புக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் 1 string 2 3 அப்படி போகும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு எந்த ஸ்ட்ரிங்கும் வர வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு நமக்கு ஒன்லி ஒரு நம்ம டச் பண்ணும் போது ஒரு பிசுக்கு பதம், அதாவது அது பாதை நான் வரும்போது நான் காட்டித்தரேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகணும். இந்த நேரத்தில் நான் உளுந்த மாவு காட்டியிருந்தேன்ல மிக்சியில், இங்கே பாருங்கள் நான் நல்லா வெண்ணெய் போல் ஆட்டிட்டேன். என்ன ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள், நைஸாக இருக்கணும், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ உளுந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்சம் கட்டியாக தான் ஆட்டணும். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு விறகும் போது எனக்கு கரெக்டு பதத்தில் வந்துடும். ஸோ இதுக்கு தண்ணி ஆட்டிடாதீங்க. தண்ணி ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து புளியும் போது எண்ணெயில் வந்து அது சரியாக ஜாங்கிரி வராது. ஸோ அது வந்து குடுகுடுன்னு அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாவு போட்டு நான் வந்து ஒரு தாம்பாளை மாதிரி ஒரு பெரிய தட்டு பிளேட்டில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் காட்டித்தரேன், வாங்க பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்குது கிட்டத்தட்ட. எனக்கு அந்த நல்ல அடுப்பு ஃப்ளேமை கொஞ்சம் தாத்து வச்சுட்டேன். இப்போ எனக்கு ஸ்டேஜ் வந்துட்டு எப்படின்னு பாருங்கள். இது அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த தண்ணி தொட்டு பார்த்திங்கன்னா வழுக்குது, அப்படி ஜஸ்ட்டு வழுக்கி போகும் பார்த்துடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு போதும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, கம்பி பதம் வந்துட்டுனா சுகர் சிரப்பு வந்து ஜாங்கிரி உரிய முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜ். இதோட ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பேனில் இந்த ஹீட்லேயே இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வந்து போட்டுட்டிங்கன்னா 1 string வந்துடும். 1 stringனா லட்டுக்கு அந்த மாதிரி லட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டேஜ் ஆயிரும். ஸோ இது வந்து குலாப் ஜாமுன் அதே ஸ்டேஜ் தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஜாங்கிரி ஃப்ரை பண்ண போகிறேன், அதையும் காட்டித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு தாம்பாளம் இந்த மாதிரி பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் நான் மிக்சியில் அந்த உளுந்து ஆட்டியிருந்தேன்ல, ஸோ அதை எல்லாத்தையும் வழித்து போட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கார்ன்ஃப்ளவர் மாவியும் கேசரி பொடி மிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதை அதில் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக 1:1 எந்த கப்பில் எடுத்தாலும் சரி தான். ஸோ இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நல்ல வெண்ணெய் போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது எப்படி வருங்கிறத நான் காட்டித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு எப்படி ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு விறகும் போது என்ன ஆகுதுன்னா இவ்வளோ திக்காக வருது, இப்படி இருக்கணும் இந்த மாவு. ஸோ நல்ல க்ரீமியாக வந்திருக்கு.
ஸோ பார்த்திங்களா, நல்லா விறகிடணும். நல்லா இதை போட்டு நல்லா அடித்து நல்லா கை வச்சு தான் விறகணும். ஸ்பூன் போட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது இந்த மாவில். அப்போ தான் இது வந்து உளுந்த மாவும் அந்த கார்ன்ஃப்ளவரும் ஒன்று போல் சேர்ந்து வரும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாவை நான் ஒரு கப்பில் உங்களுக்கு வந்து இந்த கோன், அதாவது இப்போ வந்து நீங்கள் ஆயிலெலாம் வாங்குகிற அந்த கவர் இருக்கும்ல, அந்த கவரில் கூட இதை உள்ளாடி போட்டுட்டு சின்னதாக ஓரத்தில் ஓட்ட போட்டு நீங்கள் ஜாங்கிரி புளியலாம். அப்படி இல்லைன்னா பைப்பிங் பேக், நான் வந்து பைப்பிங் பேக் வச்சுருக்கிறனால நான் பைப்பிங் பேக் காட்டித்தரேன் அது எப்படி இருக்கும்னு. ஸோ அதை வந்து அது அடுத்த ஸ்டேஜ். ஸோ இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம் நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த பைப்பிங் பேக், நான் சொன்ன பேக். இப்படி நம்ம கடையிலேயே கிடைக்கும் இந்த மாதிரி பைப்பிங் பேக்னு கேட்டிங்கன்னா, நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இது வச்சுருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கப்புக்குள்ளடி நான் அதை உள்ளே வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ கீழே வரைக்கும் அதை நல்லா எடுத்து விட்டுருங்க. ஸோ கீழே வரைக்கும் அது நல்லா வந்துடும். ஸோ கீழே வந்து ஒரு கட் கொடுத்துடணும், இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம அப்படியே புளிஞ்சு பண்ண வேண்டியதான். இதில் மேலே ஒரு லாக் பண்ணிடுங்க, இப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பண்ணும்போது நான் காட்டுறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். ஸோ அந்த மினி ஜாங்கிரி, ஸோ அடுத்தது போடுறேன் பாருங்கள். இப்படி ஒரு ரவுண்ட் வச்சுட்டு ஜஸ்ட்டு அதுக்கு மேலே அப்படியே ரோல் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நம்ம தீபாவளிக்கு அக்கேஷனலாக பண்ணுவோம். இந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷன் வந்துன்னா ஈஸியாக பண்ணுங்கள், குட்டி குட்டியாக பண்ணி விடுங்க. பாருங்கள் அது எப்படி வருதுன்னு பாருங்கள், ஒரு கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வடியாமல் அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இப்போ அடுத்த பேட்ச் போடுறேன் பாருங்கள், அவ்வளோதான், டக்குனு எடுத்து விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இது நம்ம வெயிட் பண்ணுவோம், அடுத்த பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் அது குக்காகி வரட்டும், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், டர்ன் பண்ணி போட்டுட்டு இது அப்படி நம்ம வந்து சுகர் சிரப்பில் உள்ளாடி நம்ம போட்டுடணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அடுத்த பேட்ச் போட்டுடலாம். ஸோ எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஜஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 1, 2, 3 முடிஞ்சு போச்சு பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஜாங்கிரினோன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கும், நமக்கு ரொம்ப கஷ்டம் வராது அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணவே தேவையில்லை. பாருங்கள், ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டர்ன் பண்ணி விடுங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து சுகர் சிரப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், நல்லா குக் ஆகட்டும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ இது குக் ஆன உடனே இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேட்ச் நான் போட்டுட்டேன் அந்த சுகர் சிரப்பில். இப்போ அடுத்தது நான் எடுத்துகிட்டு நல்ல ஆயிலை ஃபில்டர் பண்ணிடுங்க. பாருங்கள், பக்கத்துலேயே வச்சுக்கணும், எப்போவுமே ரெண்டுமே உங்களுக்கு சூடாக இருக்கணும். இதுவும் சூடாக இருக்குது, எனக்கு இதுவும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் நல்ல சிரப்பு வந்து உள்ளே உரியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலை, அப்படியே உள்ளே போட்டுட்டேன் பார்த்தீங்களா. இப்படி தான் பண்ணணும். ஸோ இது தான் மெத்தட். ஸோ ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பிகினர்ஸ்லேருந்து எவ்வளோ பெரிய சாம்பியனாக இருந்தால் கூட நல்லாவே பண்ணலாம் இந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது எவ்வளோ ஜூஸியாக வருதுங்கிறத நான் காட்டித்தரேன். ஸோ இது கிட்டத்தட்ட ஊறணும், இன்னும் 2-3 பேட்ச் எனக்கு இருக்குது. ஸோ அதையும் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக காட்டுறேன், வாங்க பார்ப்போம். பாருங்கள், நம்ம பிளேட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம மினி ஜாங்கிரி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக ஸ்வீட் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ நான் இதை வந்து ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற நம்ம பேக்கரி ஸ்டைல் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். ஸோ அந்த ஜூஸ் எப்படி வடியுது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்வீட்டை பண்ணி நம்ம வீட்டில் எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.